இப்போ எந்த சாஸ்திரமே வந்து ஆன்மா வந்து ஞானத்தில் இருக்கு அஞ்ஞானத்தில் இருக்குன்னு சொல்லி எந்த சாஸ்திரமோ அதை பற்றி சொல்லவும் இல்லை. அதனால் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் ஆன்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நாம் வந்து ஒரு அஞ்ஞானத்தில் இருக்கிறோம், அதனால தான் நமக்கு பிரச்சனைகளாக ஏற்படுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது நமக்கு வழி தெரியலைங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம ஒரு அஞ்ஞானமே நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அஞ்ஞானம் ஞானங்கிறதெல்லாம் நம்முடைய மனம் சார்ந்த விஷயமாக இருக்கு. ஞானங்கிறது நம்முடைய மனசில் தான் இருக்குது, அஞ்ஞானங்கிறது நம்முடைய மனசில் தான் இருக்குது. அப்போ நம்ம மனசை பொறுத்தளவில் நம்ம எப்படி செயல்படணும், எதை தெரிஞ்சுக்கிடணும், எதை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல இந்த மனசை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த மனசை பொறுத்தளவில் நம்ம சொல்லும் பொழுது எல்லாருக்குமே மனசு தெரியும். இது நமக்கு ஆன்மாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய மனசை பற்றி ஏதோ ஓரளவுக்கு தெரியும். மனசை இருக்குங்கிறதாவது தெரியும். அந்த மனசில் தான் பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்பமும் அங்கே தான் இருக்குது, துன்பமும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் அந்தளவுக்காக எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த மனசு எப்படி செயல்படுது, அதனுடைய வேலை என்ன, அங்கே என்ன பிரச்சனை, அதில் ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னங்கிறத இந்த மனசை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சால் ஒரு சராசரி மனிதனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலே போதும். இதெல்லாம் பெரிய ஞானம் தேவையில்லை, பெரிய அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஒரு சராசரி மனிதனுடைய கோணத்தில் இருந்து நம்முடைய மனசை எட்டி பார்த்தாலே போதும். ஒரு திறந்த மனதோட நம்ம மனசு எப்படி தான் செயல்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு. ஆனால் இதில் என்ன பியூட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் எல்லாருமே ஞானியாக இருக்கும். ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், எல்லாருமே ஞானியாகி. உண்மையிலே நம்முடைய மனசு வந்து அது எப்படி தான் செயல்படும். இப்போ இந்த மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க மனசை நிறைய விதமாக பிரிக்கிறாங்க. விளக்கங்கள் இருக்காத கான்சியஸ் மைண்ட், சப் கான்சியஸ் மைண்ட், டீபர் கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பரா கான்சியஸ் மைண்ட், இப்படி எத்தனையோ அடுக்குகளாக பிரிச்சிடறாங்க. அந்த அடுத்துக்குள்ள பாட்டிக்கலாம் என்ன பழையவே ஒரு குழப்பம் தான். அதனால் நம்ம அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளை குழப்பிற மாதிரி நம்ம பிரிக்க வேண்டியது. இந்த மனசை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டப்போ நமக்கு இது நமக்கு மனசில் தான் நமக்கு அறிவுங்கிறதே நம்முடைய மனசில் தான் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய அறிவு இருக்கு. நம்ம என்ன காரியத்தை என்ன செயலை எப்படி பண்ணணும்ங்கிற எல்லா அறிவுமே நம்முடைய மனசில் தான் இருக்கு. இப்படி மனசில் உள்ள ஒரு பிரதானமான பகுதிங்கிறது நம்முடைய அறிவு. இந்த மனசில் உள்ள இன்னொரு பிரதானமான பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய எமோஷன். எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, துக்கம் வருது, பயம் வருது, கோபம் வருது, ஆசை, பொறாமை, இப்படி எதெல்லாமோ உணர்ச்சிகள் வரும். இப்படி இந்த உணர்ச்சிகள்லாம் வரக்கூடியது நம்முடைய மனசில் ஒரு பகுதி, அறிவுங்கிறது மனசில் இன்னொரு பகுதி. இந்த ரெண்டு பகுதியும் வந்து அது எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதுக்கு பேர் தான் ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அறிவுன்னா எப்படி செயல்படுது, உணர்ச்சிகள் எப்படி செயல்படுது, இது ரெண்டும் எப்படி செயல்படுதுன்னு சொன்னாலே நம்முடைய மனசு எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞானம்னு சொல்லணும். இது நம்ம சரியாக தெரியலைன்னா அதுக்கு அஞ்ஞானம்னு சொல்லணும். இப்போ நம்ம அறிவை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பாடம் படிக்கலாம், எத்தனை விதமான அறிவெல்லாம் சேகரிச்சுக்கிறான், அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுறான், எல்லாரும் ஏதாவது வேலைக்கு ஏதாவது ஜாபில் ஏதாவது சேர்றான். இது எல்லாமே எப்படி சாத்தியம் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க அறிவால் தான் சாத்தியமா. இப்போ நாம் பேசுகிறோம், அறிவை பயன்படுத்தி தான் பேசுகிறோம்.
நான் பேசுறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அறிவை பயன்படுத்தி தான் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம், அறிவை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு போக முடியும். இந்த அறிவு வேலை செய்யலைன்னா நீங்க யாரும் வீட்டுக்கு போய் சேர முடியும். அறிவை பயன்படுத்தலன்னா நம்ம எந்த தொழிலுமே பண்ண முடியும். அப்போ நம்ம மனதில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான அம்சங்கிறது நம்முடைய அறிவு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மனசில் உள்ள இன்னொரு பிரதானமான பகுதி தான் நம்முடைய எமோஷனல் பார்ட், இந்த உணர்ச்சிகள். இதுதான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையான பகுதி. இதை நம்ம எப்படி தீர்வு பண்ணுறதுங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு பெரிய சவாலாகும், ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி அமைக்கும். இது தனி மனிதனை பொறுத்த அளவுலையும் இதுதான் பிரச்சனை, ஒரு ஒரு ஆன்மீக சாதகனை பொறுத்த அளவுலையும் இதுதான் பிரச்சனை. உட்கார்ந்த இடம் இப்ப நமக்கு வந்து உணர்ச்சிகளை பத்தி நமக்கு ஓரளவு தெரியும், நம்ம அறிவை பத்தி நம்ம நல்லா தெரியுது. இந்த உணர்ச்சிகளை பத்தி மட்டும் நமக்கு ஓரளவு தான் தெரியும். அந்த உணர்ச்சிகளை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுதான் நம்ம தெரிய வேண்டிய ஒன்று. இந்த உணர்ச்சிகளை பத்தி நம்ம ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கோம். இப்ப நமக்கு வந்து இப்ப காலையில இருந்து இப்ப இரவு ஆயிட்டது, நம்ம காலையில இருந்து இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், வருத்தம் ஏற்பட்டிருக்கும், டென்ஷன் ஏற்பட்டிருக்கும், கோபம் ஏற்பட்டிருக்கும், ஆசை ஏற்பட்டிருக்கும், எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். இதுல நீங்க எத்தனை உணர்ச்சிகளை நீங்களா கொண்டு வந்தீங்க, எத்தனை உணர்ச்சிகள் தானா ஏற்படும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா உணர்ச்சிகளுமே தானா தான் வந்துடும். எந்த உணர்ச்சிகளுமே நீங்கள் கொண்டிருக்க மாட்டீங்க. இப்போ அந்த உணர்ச்சிகள் உண்மையிலே நாம் கொண்டு வந்தோம் சொன்னால் நமக்கு வேண்டிய உணர்ச்சிகள் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம இஷ்டப்படி இந்த உணர்ச்சிகளை எப்போ கொண்டு வர முடியல. நாம் அமைதியாக இருக்கணும்னு நினைப்போம், டென்ஷன் வந்துடும். பயப்படவே கூடாதுன்னு நினைப்போம், பயம் வந்துடும். கோபப்படவே கூடாதுன்னு நினைப்போம், கோபம் வந்துடும். வருத்தப்படவே கூடாதுன்னு நினைப்போம், வருத்தம் வந்துடும். எல்லாம் அதுவும் ஏறக்குமாறு அது போட்டு தான் வரும். இந்த உணர்ச்சிகளை மட்டும் ஒரு கண்ட்ரோலுக்குள் எடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்முடைய பிரச்சனைங்கிறதே நம்முடைய உணர்ச்சிகளை தான் எப்படி கண்ட்ரோலுக்குள் எடுத்துக்கிறதுன்றது. இந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள் எடுக்க முடியுமா, இந்த உணர்ச்சிகளினால ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு உண்மையான சேலஞ்சுங்கிறது இதுதான். இதில் யாரெல்லாம் வெற்றி பெறலாம், ஞானிகள் மட்டும் வெற்றி பெறலாம், அவங்க அந்த சேலஞ்சில் வெற்றி பெறுவாங்க. ஒரு சராசரி மனிதனால் அது வந்து வெற்றி பெற முடியல. அவங்க பழுவடி பழுவடி தோற்று பழுவடி பழுவடி தனக்கு தானே போராடி அந்த உணர்ச்சிகளால் பலியாயிடும். ஞானிகள் ஒருத்தர் தான் இந்த உணர்ச்சிகளை எப்படி என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரே ஒரு ஒரு அறிவு, ஒரு நாலேஜ், ஒரு ஞானம் வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உணர்ச்சிகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி தீர்க்கிறதுங்கிறத எல்லா ஞானிகளும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஞானிகள் வந்து அவங்க ஞானம் அடைஞ்சதை வந்து சிலவங்களுக்கு அவங்க எப்படி அடைஞ்சோங்கிறத அடுத்தவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாமல் எப்படி இல்லாமல் சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க ஞானம் அடைஞ்சதை நம்ம சரியான முறையில் ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் எல்லாருமே ஒரே இடம்தான் ஞானிகள், யாருமே ஞானம் அடையாமல் எல்லாருமே கரெக்டாக தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடைஞ்சதனுடைய வழிமுறையை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம உதாரணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் புத்தருடைய லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. இப்போ மற்ற ஞானிகள்கிட்ட அப்படி ஸ்கோப் இருக்காது. திடீர்னு அவங்களுக்கு ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, எப்படி ஞானம் அடைஞ்சாங்கிறத நம்ம விளக்கிலாம் சொல்ல முடியாது, அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. பிரம்மர் எடுத்துட்டோம்னா 16 வயசில் ஞானம் அடைகிறார். திடீர்னு சொல்லி அவர் வந்து ஒரு மரண பயம் ஏற்படுது.
இந்த மரண பயத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியல, அவருக்கே முதல்ல என்ன தெரியும் என்ன அடைஞ்சோங்கிறது அவருக்கே புரியல. அதனால் அவர் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு புரியாமல் போயிடும். ஆனால் ஞானம் அடைஞ்சது உண்மை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ புத்தருடைய லைஃப் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. புத்தருடைய லைஃப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அவருக்கும் இதே பிரச்சனை தான். நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு சொல்லி அவருக்கு சோதனை வருது. உலகமே துக்கமயமாக இருக்குது, எல்லாரும் மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, யாருமே நிம்மதியாக இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கும் மன நிம்மதி இல்லை. அப்போது மனசில் ஒரு துக்கம் இல்லாத நிலை, பிரச்சனை இல்லாத நிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு முயற்சி பண்ணார். அவர் ஒரு சத்திரியம் வீரர், ஒரு அரச பதவியெல்லாம் காத்துருது. அவர் தான் ஒரு அரச குமாரன், அவர் அரச பதவியெல்லாம் திறந்துடுறாரு, மனைவி மக்களை திறந்துடுறாரு. இந்த உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியே வந்து தவ முயற்சிகளில் ஈடுபடும். அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எத்தனையோ விதமான தவ முயற்சிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. இவரும் அதில் வந்து உண்மையான ஒரு ஆர்வத்தோடு இந்த தவ முயற்சிகளில் ஈடுபடும். மெடிடேஷன், தவம், இதை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஆன்மீக ஈடுபடுறவங்க வந்து அவங்களுக்கு மெடிடேஷனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே மெடிடேஷன் பற்றி தெரியும். இந்த சராசரி மனிதர்கள் கூட ஆன்மீகத்தில் ஈடுபடாதவங்க கூட மெடிடேஷன் பண்ணுறாங்க. டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணிடுறாங்க மெடிடேஷன் பண்ணி. அதனால் மெடிடேஷனை பற்றி நமக்கு ஓரளவு இருக்கும் நாலேஜ். இதே மாதிரி புத்தகம் மெடிடேஷன் பண்ணுறாங்க. மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் என்னான்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய எனர்ஜி வந்து வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து, அப்போ மனசே ரம்யமாக மாறிடும். அலை அடிச்சுட்டு இருந்த கடல் வந்து அமைதியாகிடும். அப்போ அவன் வந்து புத்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நல்ல பரவாயில்லையே, நல்ல நிலைக்கு வந்துட்டோம், நம்முடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டது. இந்த மாதிரி அவருக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மெடிடேஷனுடைய அனுபவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம தியானம் பண்ணும்பொழுது என்னென்னு தெரிஞ்சுன்னா, நம்ம மனசு அமைதிக்கு வந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து சுலபமாக கோபப்படக்கூடிய இயல்புள்ளவராக இருப்பார், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவார். அவர் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு வந்தார்னு சொல்லி சொன்னால், நம்ம யாராவது ஒரு திட்டினாலும் அவர் கோபப்படுறாரு, ரொம்ப சாந்த சுரம்பியாக மாறிடுவார். சரி, நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம வீட்டு வாசலில் ஒரு கடங்காரர்கள் மாதிரி காத்துட்டு இருக்கோம். சரி, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஒரு அரை நேரம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம். எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததுன்னு ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம அந்த மெடிடேஷனுடைய எஃபெக்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் கால் நேரத்தில் போயிடும். அப்புறம் நம்முடைய பழைய பிரச்சனைகள்லாம் ஒரு இடையே நம்மளை வந்து சேரும். இப்போ இதே மாதிரி தான் புத்தருக்கு ஏற்படும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் சால்வான மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. சரி, சால்வாயிட்டு நிம்மதியாக இருந்தாங்கன்னா பழைய பிறவை பிரச்சனைகள்லாம் திரும்பி வரும். அப்போ அவர் என்ன நினைச்சாருக்குன்னா, சரி, அப்போ நம்ம பயிற்சி முயற்சிகளில் கொஞ்சம் ஏதாவது குறைபாடு இருக்கும் போல இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொன்னால், இதை நம்ம ஸ்திரப்படுத்தி நம்ம ஒரு இடத்த பிடிச்சோன்னா அந்த பிடிச்ச இடத்துல உறுதியாக உட்காந்துடலாம் போல நினச்சி இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறாரு. ஆனால் அவருக்கு அதே தான் திருப்பி வருது. இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தினாலே என்ன, உடல் உபாதைகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த எந்த தீர்வு கிடைச்சோ அந்த எதிர்பார்த்து வந்தாலும் அந்த தீர்வு கிடைக்கல. என்னெல்லாம் பண்ணி பார்க்க முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தார். ஒன்றும் சத்தியப்படலைன்னு சொன்னோடனே, சரி, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தட்ட வேண்டிய கதவெல்லாம் தட்டியாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரியல. பண்ண வேண்டிய முயற்சியெல்லாம் பண்ணியாச்சு, எந்த முயற்சியும் பலன் கிடைக்கல. அதெல்லாம் ஒரு ஏமாற்றத்தோடு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு மரத்தடியில் போய் உட்கார். அதுக்கப்புறம் அவருக்கு செய்கிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை.
ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்ல போய் ஒரு மரத்தடிக்கு இருக்கலாம். ஒரு அரசர் வந்து போருக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய சேனைகளோடையும் ஆயுதங்களோடையும் போறாரு. அந்த போர்ல வந்து சேனைகள் அத்தனையும் இழந்து ஆயுதங்களை இழந்து ஒரு நிராயுத பணியா தனி மனிதனா ஒருத்தர் இருக்கிறார்னா என்ன மனநிலையில் இருப்பார்? அந்த மனநிலையில ஒருத்தர் வந்து ஒரு மரத்தடிக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எந்த ஸ்கோப்புமே இல்லை, ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்ல போய் ஒரு மரத்தடிக்கு இருக்காரு. அவர் என்ன தீர்வு எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு தானாகவே அவருக்கு கிடைக்கும். அப்போ அவருக்கு அதை நம்ப முடியும். ஏன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பலமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சது, ஏதாவது ஒரு விளைவு கிடைச்சதுன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நாமும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும்போது நம்ம என்னதை எதிர்பார்த்தோமோ அது தானாகவே நிகழ்ந்துன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்னே அவருக்கு புரியும், இதில் என்ன நியாயம்னே அவருக்கு புரியும். தனக்குள்ள என்னதான் நிகழ்ந்ததுன்னு சொல்லி அவர் தனக்குள்ளே எட்டி பார்த்தார். அப்போ அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறதோ கண்டுபிடிக்க, அதுவரைக்கும் இயங்கின பரிமாணம் வேற, அப்போ இயங்குற பரிமாணம் வேற, வேற ஒரு பரிமாணத்தில் அந்த மனசு இயங்கிட்டு இருந்தது. அந்த பரிமாணத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு பரிமாணத்தில் அந்த மனசு இயங்குறதோ கண்டுபிடிக்க, கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பேர் கொடுக்குறான்னு சொன்னால் நிர்வாண நிலைன்ட்டு ஒரு பேர் கொடுக்குறோம். கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ஒரு நிலை இருக்குது, இது நான் என்னுடைய முயற்சினாலே நான் கொண்டு வரப்பேன், இது ஏற்கனவே என்கிட்ட தான் இருந்திருக்கு, அதனால் இன்னைக்கு நான் என்கிட்ட இருந்ததுங்கிறத நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமாகல, எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு நிலை இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்கும் சொந்தமான நிலையை நான் எனக்குள்ள நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதை கண்டுபிடிச்ச உடனே என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சு. இதை கண்டு யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்துடும்னு சொல்லி அவர் சொல்லுவார். உண்மையில் அவர் என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன? புத்தர் தான் முதல் முதல்ல அதை கண்டுபிடிச்சாரா? நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையா? நம்முடைய ஞானிகள்லாம் அதை பற்றி எதுவுமே சொல்லலையா? உண்மையில எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. அவர் நிர்வாண நிலையிலேயே பேர் கொடுத்தது, நம்ம வேறு பேர் கொடுக்குறோம். முக்தி, மோட்சம், லிபரேஷன், அவேக்கனிங், இது எல்லாமே பேர் கொடுக்குறோம். மனோநாசம், நம்ம நமக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுக்கும். ஒரே விஷயம்தான், பேர் தான் வேற. ஆனால் உண்மையில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இப்போ அந்த மாதிரி நிலைங்கிறது அவருக்கு மட்டும் சொன்னோம்ல, எல்லாருக்கும் பொதுவாக இருக்குன்னு சொன்னால் இப்போ அந்த நிலை நமக்குள்ளே இருக்கணும். அது ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவருக்கு கண்டுபிடிச்சது நமக்கு சாத்தியமானது, ஏன் நமக்கு சாத்தியமாகலை? உண்மையிலே அவருக்கு என்ன தான் நிகழ்ந்தது அன்னைக்கு? இப்போ இது இதை விளக்குறதுக்கே ஒரு சம்பவம். ஒரு அரண்மனைக்கு வந்து ஒரு ஞானி போகிறாரு. அப்போ அந்த ஞானிகிட்ட எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அரசும் கேள்வி கேட்குறான், அவனுடைய பிரச்சனைகள் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் கேட்குறவங்க என்னுடைய மனசில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி அரசன் கேட்கும். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகளை ஏங்க ஒப்படைச்சிருக்குன்னா சரி பண்ணிடுறேன். சுவாமியின் பிரச்சனைகள் வெளியே இருந்ததுன்னா நான் உங்களை ஒப்படைச்சிடலாம். அந்த பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசில் இருக்கு. இந்த மனசில் இருக்க பிரச்சனைகளை எப்படி சாமின்னு அவங்கள்ட்ட ஒப்படைக்க முடியும் சொல்லி அவர் அந்த அரசன் கேட்கும். அப்போ அந்த ஞானி சொல்கிற சரி, எப்போ கரெக்ட் பா, நீ மனசில் இருக்கிற ஒப்படைக்கிறது கஷ்டம்தான், நீ ஒன்றும் பண்ணு,
நீ ஒப்படைக்க வேண்டாம். மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான். அது இருக்குதுன்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல இருக்கணும். உன் மனசில் இருக்குதுன்னு சொன்னால் மனசில் ஏதாவது ஒரு பகுதியில் அது பிரச்சனை இருக்கணும். மனசில் அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீ உனக்குள்ளே கொஞ்சம் லொக்கேட் பண்ணு. நீ உனக்குள்ளே லொக்கேட் பண்ணால் போதும். மனசுக்குள்ள எந்த பகுதியில் உன்னுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீ உனக்குள்ளே லொக்கேட் பண்ணு. நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறது. அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறதுன்னா அவருக்குள்ளே எட்டிப்பாரு. மனசுக்குள்ளே இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ளே எட்டிப்பாரு. எட்டி பார்த்து என்ன சொல்றாருன்னா சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது இருக்குன்னு இருந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது நீ எட்டி பார்த்தாலும் இருக்கணும்ங்களா? உண்மையிலே பிரச்சனைக்கு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்றியா கேட்கறியா, அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறியா? இப்போ அந்த ஆன்மீகமே என்ன எதுக்காக இருக்குன்னு சொன்னால் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் ஆன்மீகமே. இந்த ஆன்மீகம்ன்றது இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆன்மீகமா இல்லாத பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆன்மீகமாங்கிறதே இவன் கேட்டுக்கிற விஷயம். இவன் உண்மையில பிரச்சனைன்றவனை இருக்காது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணணும் காணணும்னு நினைக்கிறோமா, அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறோமா? இப்போ உண்மையில பிரச்சனைன்னா என்ன? இந்த பிரச்சனை எப்படித்தான் இருக்கு? ஏன்னா இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாருமே வேதனைப்படுறாங்க, கிட்ட போனாங்க காணும். அப்ப உண்மையிலே இருக்காது இல்லையா? இப்ப இதே மாதிரி நம்மளுடைய மீட்டிங்கள் நடக்கும்பொழுது ஒரு அன்பர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா அது எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கிறனால அது உதாரணமா வழக்கமா சொல்றது. அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறது. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கோபப்படுறது சுலபம், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி கேட்குறது. இப்போ அவன் பேசி விளையாட்டாக பேசிகிட்டு இருப்போம். ஐயா வந்து உங்களுடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், எனக்கு அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது எனக்கும் கூட தான். அதனால் நான் வந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், நான் எப்படி உங்களுக்கு வழிகாட்ட முடியாது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் நமக்கு எந்த முரண்பாடுமே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கோபப்படுறது சுலபங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீ கோபப்படுறது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, அது சுலபம்தாங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். இப்போ உண்மையிலே நீங்கள் கஷ்டம்ங்கிறத அவங்க செய்ய சொல்ல போகிறோம், நீங்கள் சுலபம்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, அது சுலபம் தானே நான் ஒத்துக்கிறேன். இப்போ உண்மையிலே நம்முடைய மனசில் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இருந்தாலும் நம்முடைய மனசில் எப்படி இருக்குதுன்னா எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு கட்டுப்பட்டது, நம்ம சொல்கிற மாதிரி அது கேட்கோங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு நம்பிக்கையை ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையில் எந்த உணர்ச்சிகளுமே நம்ம கண்ட்ரோல்கிட்ட இல்லை. அது அதுவாக தான் வருது, அதுவாக தான் போகுது. இப்போ இதே மாதிரி வந்து ஒரு ஊட்டியில் வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு யார்கிட்ட மாட்டிடுறார். பயத்தில் அவங்க உடம்பெல்லாம் வேர்த்து பலியினம் முடிஞ்சாதான் தண்ணியாக சொட்டு வேறு. இது விண்டர் சீசனில் நடந்தது, சம்மர்லேயே இங்கே கொடுக்கணும், விண்டரில் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துருங்க. அந்த நேரத்தில் அவருடைய பயத்தினால உடம்புல வேர்த்து பலியினெல்லாம் நனைஞ்சு பிடிச்சா தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு பயத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? அது நேச்சுரலாக தான் வரும், இயற்கையாக தான் வரும்.
இப்போ நாம் ஒரு சினிமாவில் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் சொல்வார், ஐயா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம அந்த முகத்தில் வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுக்குறோம், பயமோ வருத்தமோ வர்ற மாதிரி. ஆனால் அது உண்மையான வருத்தமாவோ பயமோ இருக்காது. அது உண்மையான உணர்ச்சியாக இருந்ததுன்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தில் வேலை செய்யும், உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படும். இப்போ அந்த ஊட்டி டாக்டருக்கு வந்து இவ்வளோ தூரம் வேலை வேர்த்துன்னு சொன்னால் அது நேச்சுரலாக வந்தால் தான் நடக்கும், அதை இவராக கிரியேட் பண்ணாலாம் நடக்காது. நீங்கள் இப்படி வேர்வெல்லாம் வேர்த்தீங்கன்னு நம்ம அப்படிலாம் கொஞ்சம் அதே மாதிரி பயப்பட்டு காட்டுங்கன்னாலும் அவரால் காட்ட முடியாது, அது நேச்சுரலாக நடக்கும். இப்படி உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாமே இயற்கையாக தான் வரும், நாம் உருவாக்கவே முடியாது. சரி, நேச்சுரலாகவே வந்துட்டு போடுவோம். இப்போ வந்த பிரச்சனைகள்னால, வந்த உணர்ச்சிகள்னால பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம நிம்மதி இல்லாமல் போய்க்கிற மாதிரி. அப்போ அந்த உணர்ச்சிகளை நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எடுத்தால் தானே நம்ம வந்து பிரச்சனையை எடுத்து கொடுக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு கோபம் வந்தது, கோபத்தினால பிரச்சனை ஏற்பட்டுறாதான். ஒரு வருத்தம் ஏற்படுது, வருத்தத்தினால நமக்கு வந்து ஆரோக்கியமாக கெட்டு போயிடுது, டென்ஷன் வருது, இதனால நம்முடைய வேலைகள் எல்லாமே கெட்டு போயிடுது. இப்படி நம்மளோட உணர்ச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்தால் தானே சரியாகும். உணர்ச்சிகள் அது பக்கம் வந்துட்டு போட்டோம், நம்ம இதை எப்படி தான் கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது? இப்போ புத்தர் வந்து அதை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணாரு? புத்தர் வந்து என்ன தான் கண்டுபிடிச்சார்? அவர் என்ன பண்ணதுனால அது வந்து சால்வ் அடைஞ்சது? அவர் என்ன செஞ்சதுனால அடுத்த கட்டத்துக்கு வர முடிஞ்சது? இப்போ நம்ம வந்து ஒரு உணர்ச்சிகளை வந்து அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ நேரம் தான் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, ஒரு கோபம் வருது. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்ச்சி வந்து எவ்வளோ நேரம் தான் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம் தான்? ஒரு ஒரு மணி நேரம் இருக்குமா, அல்லது ஒரு நாள் இருக்குமா? இப்போ நமக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா சில வருத்தங்கள்லாம் கவலைகள்லாம் வந்துச்சுன்னா நாள் கணக்காக மாத கணக்கெலாம் நமக்கு இருக்கு, கோபம் வந்தால் தனிய மாட்டாங்க, அப்படியே நம்மகிட்ட இருக்கு. அப்போ இதுதான் மணிக்கணக்காக நாள் கணக்காக இருக்குமாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் இதை வந்து விஞ்ஞானிகள்லாம் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு உணர்ச்சியினுடைய ஆய்வு வந்து ஒரு வினாடியில் 60 கோடி பங்கு தான். ஒரு வினாடிக்கு 60 உணர்ச்சி வரும். ஒரு வினாடியினுடைய ஆயுள் வந்து ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 கோடி பங்கு தான். அவ்வளோ நேரத்தில் வந்து மறைஞ்சு போயிடும். எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு செதறி அப்படியே மறைஞ்சு போயிடும். உண்மையில் இது மறைஞ்சு போன மாதிரி தான் நமக்கு வந்ததே நமக்கு தெரியும். அது வந்து போய் மறைஞ்ச பிறகு தான் நம்ம அதை டீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். இப்போ நம்ம மழை காலத்தில் வந்து இந்த எடி மின்னல்களை பார்த்துருக்கேன், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். ஒரு 2-3 வினாடி கழித்து எடி ஓசை கேட்கும். அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசை கேட்கும் போது காதல் பற்றி இவ்வளோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்படும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஓசையினுடைய அதனுடைய வேகம் வந்து ரொம்ப, அதோட அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துக்கும். லைட்டினுடைய வேகம் அதிகம், இதற்கு சவுண்டு வந்து வெளில தான் பிரயாணம் பண்ணும். அதனால் அது வந்து நம்மளை ரீச் ஆகுது, நம்மளை வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்கும். ஒளியினுடைய வேகம் அதிகம், ஒளியினுடைய வேகம் குறையும். உண்மையிலேயே சொன்னால், இந்த இடி ஓசைன்னு மட்டும் கேட்கும்போது அங்கே இடியே கிடையாது. எந்த இடி ஓசை நம்ம கேட்குறோமோ அந்த இடி நம்ம தலையில் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே நம்ம தலையில் விழுந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டோடு வந்துருக்கணும். ஆனால் நம்ம யாரும் ஃப்ளாஷ் லைட்டுக்கு பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசைக்கு தான் பயப்படும், இல்லாத ஒன்றுக்கு தான் பயப்படும்.
இப்போ நம்ம வந்து இரவு பார்த்தோம்னு சொன்னால் வெளியே நிறைய நட்சத்திரங்கள்லாம் தெரியும். இது என்ன நட்சத்திரம், இது என்ன நட்சத்திரம்னு சொல்லுவோம், பேரெல்லாம் சொல்லுவோம். ஒரு விஞ்ஞானிகளை கூட்டு அந்த நட்சத்திரத்தை காட்டணும்னா அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னால், ஆமாம் நீ பார்க்கும்போது அங்கே நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரிது, ஆனால் அந்த பக்கத்தில் நட்சத்திரமே கிடையாது பார்த்துக்கன்னு சொல்லிடுது. ஏன்னா நட்சத்திரத்திலிருந்து ஒளி நம்மகிட்ட